ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு ஆப்பு வச்சிருக்க பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தமிழக சட்டமன்றத்தில் இன்றைக்கி காகிதம் இல்லாத பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த பட்ஜெட்டில் நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தாக்கல் செஞ்சார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் 3 மணி நேரமாக வந்து பட்ஜெட்டை வாசித்தார். அதில் முக்கியமாக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு உயர்த்தப்பட்ட அகவலைப்படி 2022 ஏப்ரல் 1 முதல் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள்லாம் வந்து பெருத்த ஏமாற்றமே ஏற்பட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் அம்ருத் திட்டத்திற்கு 1450 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கொசஸ்தலை ஆற்றில் வந்து வெள்ள நீர் வடிகாலுக்கு 87 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பட்ஜெட்டுக்கு வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அகவலைப்படி உயர்வு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 22 அப்புறம் தான் வந்து இந்த அகவலைப்படி உயர்வு இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற அகவலைப்படி அப்படியே தொடர்றது அப்படிங்கிறனால அரசு ஊழியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அரசு ஊழியர்களாக வந்து ரொம்பவே ஏமாற்றத்தில் இருக்காங்க. கடந்த சில நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா அகவலைப்படி இப்போவே உயர்ந்துடும் அப்படிங்கிறதா வந்து அரசு ஊழியர்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பரவலாகவும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.